அர்த்தி, இவங்க எல்லாரும் நம்ம ஏரியா பசங்க. பாவம், டியூஷன் படிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு எல்லாம் வசதி இல்ல. அதனால டெய்லி 8 to 9 நான் தான் இவங்களுக்கு எல்லாம் டியூஷன் எடுக்கிறேன். எங்க 1ஆம் கிளாஸ் பசங்க எல்லாம் நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லுங்க. அதோ பாரு, அதோ பாரு காரு, அதோ பாரு, அதோ பாரு காரு, காருக்குள்ள காருக்குள்ள யாரு, காருக்குள்ள காருக்குள்ள யாரு, நம்ம நாட்டு நேரு சுதந்திர தாகம். நல்லா படிக்க, நல்லா படிக்கலையே. எந்த தாத்தா இது இங்க வந்து இப்படி படுத்துட்டீங்க? தூ 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 சட்டை இருப்படாதுல்ல. வந்தே மாதரம், வந்தே மாதரம். தண்டி யாத்திரை புறத்தாச்சு. வந்தே மாதரம், பாரத் மாதாக்கு ஜெய். வெள்ளையனே வெளியேறு, வெள்ளையனே வெளியேறு. ஆசிரியர் சார், புறப்படலாமா? வந்துட்டு இருக்கேன். எங்க? ரவுண்ட்ஸ். ராத்திரியில ரவுண்ட்ஸ் போவோம். ஆசிரியரே, ஆசிரியரே, தெருல போய் ரவுண்ட் அடி. ஆர்த்தி, ஏன் அவரை துரத்தி விட்ட? என்னங்க, இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். உங்களுக்கு கொஞ்சம் கூட அதை பத்தி நினைப்பே இல்லையா? இல்ல, 30 வருஷம் ஆகி போச்சு, எப்படி ஞாபகம் இருக்கும்? இத பார், இது வரைக்கும் என் வாழ்க்கையில எல்லாத்துக்குமே ஒரு டைம் டேபிள் போட்டு சிஸ்டமேட்டிக்கா வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு திடீரென கல்யாணம் ஆயிடுச்சுக்காக என் சிஸ்டத்தை நான் மாத்திக்க தயாரா இல்ல. போயிட்டு 12 மணிக்கு எல்லாம் வந்துடுறேன். எதுக்கு? படுத்து தூங்குறதுக்கா? ராகவ ராஜா ராம் பதித பாவன சீதாரா. பாப்பா, ஐயம்மா எப்படி இருக்கீங்க? ஐயம்மா எனக்கு என்ன, நீ நல்லா இருக்கியாடா கண்ணு? ஒரு நாள் கூட பார்க்காம என்னால இருக்க முடியல, அதான் ஓடி வந்துட்டேன். அது சரி, எங்க மாப்பிள்ள சிங்கம்? ஒரே ஒரு தடவை என் கண்ணால பாக்கணும் போல இருக்க. கூப்பிடுமா? உள்ள கட்டில உட்காந்துருப்பாரு, போய் பார்த்து பேசிட்டு வா. போன வேகத்திலே வந்துட்டீங்க, பேசல பேசுறதா? இப்படி ஒரு ஸ்பெஷல் நான் பார்த்ததே இல்ல. காதலுக்கு கண்ணு இல்லைன்னு தான் சொல்லுவாங்க, பல்லு கூட இல்லைங்கிறது இப்பதான் பாக்குறேன். என்ன சொல்லுங்க? நான் என்னத்த சொல்றது? ஆமா, நேற்று முதல் ராத்திரியாவது நல்லபடியா நடந்ததா? அது ஏன் கேக்குறீங்க? நான் 7 மணிக்கெல்லாம் ரெடி ஆயிட்டேன். அங்க ரெடி ஆகலையாக்கோ? மணி 8 ஆச்சு, 9 ஆச்சு, 10 ஆச்சு. அவருக்கு கொஞ்சம் கூட ஃபர்ஸ்ட் நைட்ங்கிற நினைப்பே இருந்த மாதிரி தெரியல. நினைப்பெல்லாம் நிறைய இருந்திருக்கும், நிலைமை சரி இல்லையே. அப்புறம் தான் நானே. ஐயோ என்னங்க, இப்ப நீங்க உள்ள வர போறீங்களா இல்லையான்னு சொல்லி பரத்திரன்னு எழுத்துட்டு போய் கதவை தாழ் போட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டேன். இப்ப பாத்தீங்களா, நான் 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேன், அவர் 8 மணிக்கு எழுந்திரிச்சார். ஏமா நெசமாவா சொல்றேன்? என்னால நம்பவே முடியலையே. ஆர்த்தி, என்னங்க என்ன ஜாலி? இங்க ஒரு பிளாக் டைரி வச்சிருந்தேன். எங்க? ஒண்ணுதா வச்சேன். கொஞ்சிருங்க. என்ன இந்த மீசையில ஒட்டி இருக்க மாதிரி? ஒண்ணு இல்ல, கொஞ்சிருங்க. இதோ இங்க. காலங்கத்தால என்ன விளையாட்டுது? என்னம்மா அது ஒரே கசமுசாவா இருக்கு? என்னாச்சு? யாரு இவரு? இவருதான் அவரு. அப்ப அவரு எவரு? உள்ள கண்ணாடி கைத்தறியோட வயசானவர் இருந்தாரா? அவரு இவரோட தாத்தா. சிவ 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 சிவா. என்னாச்சா? ஒண்ணுல சம்திங் கன்ஃபியூஷன். இறங்க, உன் மச்ச விட்ட பாருங்க. பெரிய ஜமீன் பரபர் தான். என்ன கொஞ்சம் வாழ்ந்து கட்ட போகிறதால வீடு கொஞ்சம் டேமேஜா இருக்கு. என்னது கொஞ்சம் டேமேஜா? குட்டிச்சவர் மட்டும் தான்டா இருக்கு. கழுதைக்கு நிக்க வேண்டிய இடத்துல நான் காலடி எடுத்து வைக்கிறதா? சரி, வவ்வாளுக்கு வாக்கப்பட தொங்கித்தானே ஆகணும். போய் தங்கச்சி போய் பாத்துருவாங்க. ஏன் நீங்க வர மாட்டீங்களா? பாஸ், எனக்கு உயிர் மேல கொஞ்சம் ஆசை இருக்கு. இது எந்த நேரம்னாலும் இடிச்சு தலையில விழுகலாம். அதனால நீங்க மட்டும் போய் பாத்துவாங்க. பட்டியடா, தங்கச்சி அப்புறம் பாத்துக்கலாம். என்னங்க நீங்க ஒரே தங்கச்சி? உள்ள போய் பாத்துவாங்க. உள்ள போலாம்டா, ஆனா வெளியில வருவனாங்கறது சந்தேகமா இருக்கு. அது உங்க தலையெழுத்து. அப்ப நீயும் வா. வண்டி வண்டி இங்கேயே தான் இருக்கு, வா. யார் சாதிங்க? நீ யாரா? இந்த பத்திரிகையில வேலை பாக்குறேன். இது பெரிய இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை, இந்தியா பூரா டெலிவரி ஆகுது. இதுக்கு ஒரு ஆபீஸ், 9 அடி இடத்துல ஒரு வாட்ச்மேன். கையடா. எங்க மச்சான உள்ள போய் பாத்துவாங்க. டேய் மச்சாங்க சானா அப்பிடுவேன். நான் என் தங்கச்சி தான் பாக்க வந்தேன். அந்தால வேணா நீ போய் பாறா போடா. டேய் கைய இருக்குடா. சரி சரி உட்காருங்க. இதுக்கு நான் கீழே உட்கார்ந்துக்கலாம் மேடம். அண்ணே அடி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ வந்தீங்க? இப்போதான் வந்தேன். என்னால நம்பவே முடியல. என்னால தான் நம்பவே முடியல. ஐயம்மா ஆபீஸ்க்கு போய் அவர்கிட்ட மச்சா வந்திருக்கான்னு சொல்லி அவரை சீக்கிரமா கூட்டு வாங்க. சரி பாப்பா. அண்ணே என்னம்மா, 1000 தான் நீங்க அந்தஸ்து பாக்குறவரா இருந்தா என்ன பாக்கணும்னு வீடு தேடி வந்திருக்கீங்க பாருங்க. இதுதான் தங்கச்சி பாசம். இப்பதான் ஒரு கல்லு விழுந்திருக்கு. அம்மா நீ பாசத்தை காட்டு, நான் வேண்டான்னு சொல்ல அடிக்காம காடி. இது எங்க அண்ணன். அண்ணியே இல்ல, எங்க அண்ணன். அண்ணியே அதான் அவங்க அண்ணன் சொல்றாங்கல்ல. நடங்க அப்ப ஜெய்கின் சொல்ல சொல்லு. ஜெய்கின் தான் சொல்லு. சொல்லிருங்க முதலாளி, காலையில ஒரு தடவை என்ன கடிச்சு வச்சுட்டாரு. கடிச்சு வச்சுட்டாரா? சொல்லு. ஜெய்கின் கேட்கல, லண்டன்ல இருக்கிற வெள்ளைக்காரனு கேட்கணும். சொல்லு. லண்டனுக்கு எல்லாம் ட்ரங்கால் போட்டுதான் சொல்லு. ஹலோ ஜெய்கின். நடங்க நடங்க. வந்தே மாதரம். வந்தே. யாருமே இந்த ஆளு? அவரோட தாத்தா. அவர் சுதந்திர போராட்ட தியாகி. அப்ப மென்டலானவரும் அப்படியே செட்டில் ஆயிட்டாராக்கும். அம்மா ஆசிரியரோட லெட்டர் பேட் உள்ள இருக்கான், அதை கொஞ்சம் எடுத்து கொடுங்க. அண்ணே ஒரு நிமிஷம். ஏய் என்ன வேலை செய்யற? இதுல இது வேறயா? என்ன வேலை செய்யற? உதவி ஆசிரியர், செனோ, பிஏ, இங்க எல்லாமே நான் தான். சுருக்கமா சொல்றோம்னா இந்த ஞான பழத்துக்கு நான் தான் ஒரு பெரிய தூண். நீ ஒரு தூண் பத்தாது, இந்த மாளிகைக்கு பல ஆயிரம் தூண் வேணும். உனக்கு எவ்வளவு சம்பளம்? 3 வேளை சோறு, 1 வேளை மூக்கு பொடி. மூக்கு வாய் எல்லாம் ஒண்ணும் தெரியலையே, இதுல பொடியை வாங்கி எதுல விடுவே? அரசே நீ பேசுற. அவரை சீக்கிரமா வர சொல்லுங்க. சரிங்க. அப்புறம் என்ன, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா தான் இருக்கேன். ஐயோ நான் ஒருத்தி தொண தொண பேசிக்கிட்டேன். கொஞ்சம் இருங்க, உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். குடிக்கிறதுக்கு ஏதாவது உள்ள இருக்கா? என்னென்ன ஜோக் அடிக்கிறீங்க? கஞ்சியோ கூட கொடுப்பாங்க, மனம் கூடாம கடகடன்னு அடிச்சிருங்க. இல்லன்னா தங்கச்சி இதையும் தாங்காது. அதை குடிச்சா ஏன் உயிர் தாங்காதுரா? அம்மா எதையும் கொண்டு வந்துடாத, நான் குடிச்சிட்டேன். வாங்க. இப்பதான் வந்தீங்களா? அது பத்திரிக்கையில கொஞ்சம் பிஸியா இருந்தேன். ஓ அதான் நீங்க வந்தது கவனிக்கல. கவனிக்காம அங்கேயே வேலையை பார்த்துருக்கலாம். என்னங்க இவரை போய் வாங்க போன்னு கூப்பிட்டு பின்ன வாடா போடான்னு கூப்பிட்டு சொல்றியா? அது இல்லங்க, வாய் நிறைய ஆசையா மச்சான் மச்சான் மச்சான்னு கூப்பிடுங்க. டேய் முன்னாடி சாபம். சரிப்பா நீ கார் கிட்ட போய் நில்லு. அப்ப தலை அது என் விதி போல ஆகட்டும். மாப்பிள ஒரு நிமிஷம். என்னங்க மாப்பிள, கல்யாணம்னு நடந்தா மறுவீடு அழைப்பு, இது ஒரு முக்கியமான சம்பிரதாயம். அதாவது உங்க 2 பேரை நான் என் வீட்டுக்கு கூப்பிட்டுக்கணும். அப்படி நான் கூப்பிடலன்னு வைங்க, என் சொந்த பந்தமெல்லாம் என்ன தப்பா நினைப்பாங்க. இதுல என்னங்க இருக்கு? நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நாங்க வர்றோம். இந்த நாங்கன்னு சொன்னீங்க பாருங்க, அங்கதான் ஒரு சின்ன சிக்கல். என் சொந்த பந்தத்துக்கிட்ட எல்லாம் என் தங்கச்சி புருஷன் லண்டன் டைம்ஸ் பத்திரிகையோட MD கல்யாணம் முடிஞ்ச கையோட ஒரு லண்டனுக்கு புறப்பட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டேன். அதனால பொண்ணை மட்டும் நான் தனியா அழைச்சிட்டு போறேன். எங்க சொந்தக்காரருக்கு முன்னால உன் மூஞ்சி காட்டாத. அவங்க எல்லாம் ராயல் அண்ட் ரிச், நீ வெறும் டிச். இந்தாங்கண்ணே. எங்க டிரைவர் அழகு காணோம். அவன் எங்காவது வெளியே போயிருப்பாமா. என்னங்க இது, அண்ணா வந்திருக்காரு, மச்சனமா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம உட்காந்துருக்கீங்க. யாரு சொன்னது? இவ்வளவு நேரம் நாங்க 2 பேரும் கலகலகலகல சந்தோஷமா உலக மேட்டர் பூரா பேசிட்டு இருந்தோமே. மறு வீட்டு விருந்துக்கு நீங்க 2 பேரும் அவசியம் வரணும்னு சொன்னேன். அவர் ஏதோ பிஸியா இருப்பார் போட்டிருக்கு, தங்கச்சி மட்டும் அழைச்சிட்டு போங்கன்னாரு. அது எப்படி சரியா வரும்னு அதான் வாயடைச்சு போயிருக்காரு. மாப்பிள்ள நான் சொன்னது கரெக்ட் தானுங்க? அண்ணே மறுவீடு அழைப்புங்கிறது உங்களுக்கு ஒரு முக்கியமான சம்பிரதாயமா இருக்கு. ஆனா கல்யாணம் ஆன புதுசுல எல்லா பொண்ணுங்களுக்கும் வேற ஒரு முக்கியமான ஆசை இருக்கு இல்லையா? என்னமா அது? ஹனிமூன் ட்ரிப்புன்னு. நானும் அவரும் லண்டன், பாரிஸ், சுவிட்சர்லாந்து இங்கெல்லாம் போய் 1 மாசம் ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வரலான்னு இருக்கோம். இவருக்கு 1 மாசம் பத்துமாமா? பத்துன்னு நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. பண்ணலாமா? இந்த லண்டன், சுவிட்சர்லாந்து, பாரிஸ் எல்லாம் நமக்கு கொல்ல பக்கம் மாதிரி. அப்பப்போ போவோம் வருவோம், அந்த குளிர் நம்ம இன்டர்நேஷனல் பாடிக்கு மேட்ச் ஆகுது. மாப்பிள்ள இன்னும் ஏசி மிஷினை கண்ணால கூட பாத்துருக்க மாட்டார் போல் இருக்கேன். அங்க போய் அந்த குளிர்ல ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட்டா ஏனுங்க மாப்பிள்ள? லண்டன் நமக்கு அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. ஒரு நிமிஷம் உள்ளவா போமா. மாப்பிள்ள குளிர் தாங்க முடியாது முன்னாள் சொல்றது சங்கோச்சப்பட்டார் போல் இருக்கு. மாப்பிள்ள நம்ம சக்தி நம்ம தகுதி எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படுங்க. ஆர்த்தி உங்க அண்ணன் செலவு பண்ணி அதுல அனிமூன் போறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. அது மட்டும் இல்ல, நான் பாக்குறது பத்திரிக்கை வேலை. 10-15 நாளைக்கு எல்லாம் அதை மூடி வச்சுட்டனால வர முடியாது. மாப்பிள மாப்பிள அனிமூன்ங்கிறது வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை தான் வரும். ஆமா போலாம். நீங்க உட்காருங்க. அதை தவற விட்டோம்னா பாப்பா மனசு பொக்குன்னு ஆயிராது. கொஞ்சம் யோசனை பண்ணி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆர்த்தி மத்தியானம் சாப்பாடு நேரத்துல பேசிக்கலாம். நான் முக்கியமான தலையங்க எழுதிட்டு இருக்கேன். உங்க தலையங்கத்தினால நாட்டோட தலையெழுத்து மாறிட்டு போறது இல்ல. கரெக்ட். ஆர்த்தி நான் செய்யற தொழில தெய்வமா நினைக்கிறவன். தயவு செஞ்சு அதை பத்தி தரக்குறவா பேசாத. அந்த தொழில் நாங்க எனக்கு பிடிக்கல. ரொம்ப கரெக்ட். இதை விட நாம பழைய பேப்பர்களையே வச்சிருக்கலாம். இந்த கருமாந்திரத்துல நான் கால் வைக்கிறதே என் தங்கச்சிக்காக தாண்டா. இல்ல இந்த கேட்டுக்கு இருக்கிறதுக்கு ஜெய்கன் சொல்லவோ இந்த பத்திரிக்கையில பிஸ்கியா பசியா கூட சுத்துறாங்களே அவங்கள பாக்குறதுக்கோ அல்ல. நீ உள்ள போ. இதுல எவனாவது ஒருத்த இருந்தா கூட நான் இப்படியே போயிடுவேன். சரிப்பா. நல்ல வேலை யாரும் இல்ல. எங்க போயிட்டு வரீங்க ரெண்டு பேரும்? யாரும் கவனிக்கல போல இருக்கு. தண்டவாளத்துல போய் தலைய வச்சு படுத்துட்டாரு. டேய் நல்லா பாத்தியா? நான் சொன்னவனுக்கு எவனுமே இல்லையே. ஒரு ஈக்காக கூட இல்ல. வாங்க பாஸ் போலாம். சரி நீங்க போங்க. 5 பாக்கி. பாஸ் என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே. அட புடிங்க வெளிய ஏறிடா. வாங்க. உட்காருங்க. அடே டேய் வாங்க 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 வாங்க. உட்காருங்க. உட்காருங்க. ஜாயிப்பா காந்தி மாதிரி சட்டை இல்லாம இருக்காரு. நல்லா கால் மேல கால் போட்டு உட்கார். தாத்தா ஒரு சின்ன வேலை இருக்கு உள்ள வாங்க. ஏண்டா சட்டை போடலனா நீ காந்தியா? அவர் என்ன சொன்னாரு? அவர் கிறுக்க சொல்லுவா. நீ எப்பற சேர் உட்காரலாம். கரெக்ட் அவர் அடிப்பாரே. இப்போ நான் அடிச்சேன். இங்க பாருங்க. முனி அடிச்சான் ஒண்ணுக்கு பட்டு. சரி போடா. பாஸ் போடா. அம்மா வணக்கம். வாங்கனே. இப்போதான் வரீங்களா? வணக்கம் ஐயா. ஏன் நின்னுட்டே இருக்கீங்க? உட்காருங்க. அவர் உள்ள தான இருந்தாரு. பாக்கலையா? என்னங்க? இந்தப்பா நான் ஒண்ணு தான் பார்க்க வந்தேன். என்ன விஷயம்னு? இங்க பாருமா நம்ம லெவல் என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கணும். மாப்பிள்ளை இருக்கிற சூழ்நிலைக்கு மினிஸ்டர் கிட்ட எல்லாம் போய் மோதுறாரா? ஊருக்குள்ள கசம்சான்னு பேசிக்கிறாங்க. ஒன்ன வேற நான் இந்த மாதிரி பார்க்கணுமா? 50 லட்சம் ரூபாய் முதலீடு போட்டு ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறேன். அதுல சேர்மன் போஸ்ட் ஏத்துக்கிட்டு கால் மேல கால் போட்டு உட்கார சொல். என்ன யோசிக்கிற? இல்லங்க அதுக்கெல்லாம் அவர் ஒத்துக்க மாட்டார். என்னங்க கொஞ்சம் இப்படி உட்காருங்க. என்ன விஷயம்? உட்காருங்க சொல்றேன். அண்ணன் உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுன்றாரு. எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நில்லுங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே தெரியாதா? அவர் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுன்றாரு. நீங்க பாட்டுல போறீங்க. அண்ணா இத நான் பேசிக்கிறேமா. நீ போய் காய் போட்டு கொண்டு வா. கொஞ்சம் நிதானமாவே போட்டு வா. மாப்பிள கொஞ்சம் கிட்ட வர்றீங்களா? பரவாயில்ல அப்படியே சொல்லுங்க. சரி நானே வர்றேன். மாப்பிள நான் என்ன சொல்றேன்னா ரகசியம் தானே. பாரதியாரன் நேத்து ராத்திரியே பாண்டிச்சேரிக்கு அனுப்பிச்சிட்டேன். போயிட்டாரு. தாத்தா பாரதியார் நம்ம ஆபீஸ்ல தான் இருக்காரு. போய் பாத்துட்டு வாங்க. பாரதி புரட்சி புயலே. மாப்பிள ஆன மேல ஏறலாம்னு உங்களுக்கு ஆசை இருக்கு. ஆனா குடுப்புன கழுத மேய்க்க கூட இல்லையே. கோமணம் கட்டுறதுக்கே உங்களுக்கு வக்கு இல்ல. இதுல நீங்க முண்டாசுக்கு ஆசைப்படலாமா? இங்க பாருங்க தினம் என் வீட்டுல வந்து எத்தனையோ பிச்சைக்காரனுக்கு திருட்டு போறானுங்க. நீங்களும் வீட்டோட வந்து உட்கார்ந்து 3 வேளை கொட்டிங்க கொட்டிக்கீங்க. இத பாருங்க என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. இனிமே எந்த காரணம் கொண்டு என் வீட்டு பக்கம் வர வேண்டாம். தயவு செஞ்சு வெளியே போங்க. உட்காருங்க. எதுக்கு அவர் வெளியே போக சொல்லுங்க? உங்க அண்ணன் என்ன சொன்னாரு தெரியுமா? சொல்லிட்டாரு. நீங்க கஷ்டத்துல இருக்கீங்க. உங்களுக்காக ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஏற்பாடு பண்றேன். அதுல சேர்மன் போஸ்ட்ல உட்காருங்கன்னு சொன்னாரு. இது என்ன தப்பா? அதேதான். ஆர்த்தி உங்க அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியாது இல்ல? இதுநாள் வரைக்கும் உங்களை பத்தி தான் எனக்கு தெரியாம இருந்துச்சு. இப்பதான் உங்களை பத்தி எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சு. மாமா விடுமா. கல்லுனாலும் கணவன் புல்லுனாலும் புருஷன். நீதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். மாப்பிள்ள என் தங்கச்சி கண்கலங்காம பாத்துக்குங்க. பார்த்தி உங்க அண்ணன் நீ நினைக்கிற மாதிரி இல்ல. போதுங்க நீங்க அண்ணனுக்கு கொடுத்த மரியாதை. அசையாத ஒரு அடி அசைஞ்ச உன்னை உயிரோட எரிச்சிடுவேன். தாத்தா வந்தே மாதரம். நீ நடிக்கிற உதட்டளவுல பேசுற உள்ளத்துல உடச்சி இருந்தா இப்படி அந்நிய சிலுக்குல குறுக்குவியா? உன்னை விட மாட்டேன். அரியா சிறுவன் தெரியாம பண்ணிட்டான். ஒரு பிச்சைக்காரனுக்கு பிச்சை போட மாட்டீங்களா? சும்மா இருங்க. அதே மாதிரி உயிர் பிச்சை விடுங்க தாத்தா. அவனை ஒழிக்கணும்னு எனக்கு எண்ணம் இல்ல. அந்நிய துணியை ஒழிக்கணும். அதனால தாத்தா இருங்க. உங்களுக்கு துணியை கொடுத்துடும் அவ்வளவுதானே. உங்களுக்கு உயிர் முக்கியமா துணி முக்கியமா? என்னடா சொல்ற? உயிர் மேல ஆசை இருந்தா துணியை கழட்டிருங்க. இந்த சனினே எனக்கு வேண்டாம். வந்தே மாதரம் வந்தே மாதரம். உட்கார். மாரிப்பா உங்க அப்பா ஒரு ரிக்ஷா தொழிலாளி. எதிர்காலத்தில் நீயும் ரிக்ஷா எடுத்தா நல்லா இருக்கும். ஏழைங்க எல்லாம் படிப்படியா முன்னுக்கு வரண்டா. ஏதோ ஒரு 5ஆம் கிளாஸுக்கு போய் ஒரு வருஷம் 2 வருஷம் ஃபெயில் ஆவாங்க. நீ 1ஆம் கிளாஸ்லயே 5 வருஷமா கொட்டுறதா எப்படா? கணக்கு கூர்ந்து கவனிக்கணும். இத பாரு 10 இருக்கா? இதுல 5 போகுது. 1 2 3 4 5 போச்சா? மீதி எவ்வளவு? 6. ஆறு எப்படா வரும்? அஞ்சு தான்டா. 1 2 3 4 5. நீ என் கை நீட்டி என்ன 1 2 3 4 5 6 6 தான்.